ரொம்ப நாள் காசு இல்லாம கிடந்துச்சு, கீழே இருந்துச்சு எடுத்தேன். யார் காசு கேட்க நீ கிடந்ததுண்ணா? யார் காசுங்கிற உன் காசா? என் காசு இல்லை, கீழே நாயனை வச்சு போறேன். கீழே இருந்து அங்க இருந்துச்சு கீழே கிடந்துச்சுன்னா உங்க பணமா? அவர் பணம் எப்படி சொல்றீங்க? எப்படி ஆதாரம்? ஆதாரம் ஆதாரம் இவங்க இருக்க குடிகாரன் உங்களுக்கு பணம் இந்த படத்துல இருக்கலாமா? கீழே கடந்து இது உனக்கு சொன்னா இந்த பணம் பாடுபட்டு தெரியுமா? சரி, நீ எங்க பாடுபட்டு இருக்க? பாதிக்கும் என்னகிட்ட நீ எடுக்கும் போது கடக்குங்க பணம் நீங்க கீழ இருக்கு அதை எடுத்துக்கங்கன்னு சொல்லணும். சொல்லாம கொள்ளாம நீ வந்து பணத்தை எடுத்துக்கிட்டு தப்பிடாது. சரி, இந்த பணம் வந்து யாருடையதுன்னு சொல்ற? அதெல்லாம் முடியாது, பணத்தை கொடுத்துடா சொல்றேன்.
என்ன தெரியல கீழே இருந்துச்சு ப்ரோ. உங்க காசு எப்படி ஆகும் நீங்க அதோட சரி இந்த காசு 240 ரூபா எங்கடா அப்படின்னு நான் தேடிட்டு இருக்கேன். 40 ரூபா பையில இருக்கு, நீ அங்கேருந்து விடியாம கால பிடிக்கிற. அதுக்குதான் சொல்றான், வேற ஒண்ணும் இல்ல, உங்க என் காசுன்னு சொல்லல, என் காச காணுன்ட்டு தான் நான் தேடிட்டு இருக்கேன். உங்க காசுங்கிறீங்களாப்பா, உங்க காசா? அதுதான் நான் தேடிட்டு இருக்கேங்கிறேன். உங்க காசு தொலைஞ்சு போச்சு. ஆ, அதுதான் தேடிட்டு இருக்காங்கிறான். நீ அங்கேருந்து வந்து கால முடியா, அதுக்குதான் கேட்டான். நான் இதுதான் நிப்பாட்டிட்டு பார்த்துட்டு உங்க இருக்கா. அப்புறம் என்ன இது என்ன? ஆ, என்ன என்ன இல்லை, அதுக்குதான் நான் தேடிட்டு இருக்கேன், அதுதான் சொல்கிறேன். என்ன சொல்ல வர, இது உன் காசு. ம், வேணும். ஆமாம், உன் காசு. ஆ, எத்தனை பேர் இதுமாரி கிளம்பிருக்கீங்க? இல்லை இல்லை, நாங்கள் 10 பேர் இல்லை, அதுக்கு தான் நான் பார்த்துட்டு நிற்கிறோம். என்னன்னு எத்தனை பேர், எத்தனை பேர் இதுமாரி கிளம்பிருக்கு? யாரு கிளம்பிருக்கா யாருன்னு தெரியலையா? யார் வீட்டு காசு எங்க விட்டுட்டு எங்க தெரியுங்க? நானும் அதுதான் தேடிட்டு நிக்கிறேன். இப்ப என் வீட்டு இது என் காசுன்னே சொல்ல முடியாது, கீழே கடந்துச்சு. நீ எடுத்திருந்தா உங்க திறமைக்கு எடுத்துக்கலாம் ப்ரோ. எடுத்துக்கிறது சொல்லுது, அதுக்குதான் நான் நின்றுட்டு இருக்கோம். யார்கிட்ட வாங்கினீங்க 200 ரூபா கடன்? இப்பதான் வாங்கிட்டு வராங்க. என்னத்துக்கு உங்க காசு என்னத்துக்கு எங்க காணா போனுச்சு? அதாவது இப்போ நீ என்ன இப்போ சண்டை கண்டை போடுற மாதிரி வந்திருக்கியா என்னன்னு கேட்குறான். கல்லை வச்சுருக்கீங்க, கல்லை நல்லா இருக்கு. கல்லை நல்லா இருக்கு, எல்லா கல்லையும் இருக்கு. ரெண்டு கல்லை எடுத்துக்கிறோம். கல்லை எடுத்துக்க வேணாம்னு சொல்லலாம். எல்லாம் காசு கொடுத்தாங்க, காணும் வந்து நானும் அண்ணா உங்கள் காசுங்கிறீங்களாண்ணா? அண்ணா இருங்க, நாங்கள் ஒரு யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கோம். கேளுங்க, சும்மா வீடியோ எடுக்கிறோம், ஒரு காமெடி வீடியோ தான் இது வந்து. எங்கள் சேனல் பேர் வந்து சிறுவழி 360ங்கிற சேனல். அது இருக்கட்டும். இப்போ நான் தண்ணி அடிச்சுட்டு வந்தாங்க, காசை போட்டிருக்கேன் ரைட்டு. அதுக்கு நான் சொல்ல, நீ வாங்க காசுன்னு நீ சொல்கிற. அப்போ 240 ரூபா பணம் கொடுத்தாங்க, அதை தான் நான் தேடிட்டு இருக்கேன். ஒரு காமெடி வீடியோ தான், அங்கே பாருங்க கேமராவை பாருங்க. அது இருந்தா ஆ, ஒரு அண்ணா நிற்கிறாரு. ஆ, அங்கே சும்மா இது ஒரு வந்து ஒரு காமெடி வீடியோ. இல்லை, நான் கீழே இப்போ உங்களுக்கு இருக்கீங்களா? என்னென்ன ஆதாரம் இருக்கு உங்களுக்கு? நான் கேட்கலையே. அப்புறம் நீங்கள் கேட்டீங்களே, போட்டிருப்பா எழுந்து எழுந்து கூட நான் கேட்டேன். அப்புறம் கீழே இறந்தா அப்புறம் என்ன கேட்டீங்க? ஒன்றும் இல்லை இல்லை, எழுந்து கூட நான் கேட்டேன்னா நான் கேட்கல. ஒன்று இல்லை இல்லை, நான் ஒன்று கேட்கல. போ, கீழே இறந்துச்சு. சரி, போ போ. சும்மா நாங்கள் கேமரா போகிறோம். காசு 200 ரூபா
ஒரிஜினல் நோட்டா? நினச்சிட்டு இருக்கா? சரி அங்க போறியா? நாங்க ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து